ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபிகர். டுடே நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் கவர்மெண்ட் தர 18,000 யார் யாரெலாம் எலிஜிபிள், அதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஸோ எந்த மந்த்து எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வரும், நான் ப்ரைவேட்டில் செக்அப் பண்ணுறேன் எனக்கு அமௌண்ட் வருமா, கண்டிப்பாக வரும், எவ்வளோ அமௌண்ட் வரும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், ஸோ அது பார்த்திங்கன்னா 19 ஏஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 20 ஏஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை பேபிக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும்னா, ஃபஸ்ட்டு 2 பேபிக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து தருவாங்க, 3rd பேபியாக இருந்தால் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. 3rd பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே உங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட போயிட்டு, அதாவது கவர்மெண்ட் நர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி கார்டு ஒன்று தருவாங்க, அதில் ஒரு நம்பர் இருக்கும், RCH நம்பர் சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இது வந்து எல்லோரும் வாங்கணும். நீங்கள் ப்ரைவேட்டில் செக்அப் பண்ணியிருந்தாலுமே இந்த கார்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த நம்பர் வாங்கணும். ஏன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் போது இந்த RCH நம்பரை வச்சு தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கார்டு வந்து நீங்கள் ஞாபகமாக வாங்கிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமேவே கன்ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா அப்போ போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். உங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட பண்ணலாம், இல்லை உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம், இல்லை உங்கள் கவர்மெண்ட் சுகாதார மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தராங்க, எவ்வளோ எவ்வளோ பிரித்து தராங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுப்பாங்க, அதை எந்தெந்த மந்தில் தருவாங்க, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கொண்டு போகணுன்றத பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு வந்து நேட்டிவில் இருக்குது, நீங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டோட ரெண்டல் டாக்குமெண்ட்டோ, இல்லை நீங்கள் கேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கேஸ் பில்லோ, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு தான் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இல்லைனா உங்களோட ரெண்டல் டாக்குமெண்ட் இல்லைனா கேஸ் பில், அதை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் கொண்டு போங்க. ஏன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க்காக கொண்டு போங்க, அமௌண்ட் க்ரெடிட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்தாலுமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி 12 வீக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த 12 வீக் முன்னாடியே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 12 வீக் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு 2000 ரூபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் பண்ணுவாங்களே தவிர கையில் தரமாட்டாங்க. ஸோ அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, 3rd மந்தில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் அமௌண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. 2000 வர்த் உள்ள கிஃப்ட் பாக்ஸ். அது கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிச்சம்பழம் இருக்கும், ஆவின் நெய் இருக்கும், அப்புறம் ஒரு சத்து மாவு பவுடர் இருக்கும், அயன் ட்ராப்ஸ் இருக்கும், ஒரு டவல் கொடுத்துருப்பாங்க, ஒரு கப்பு மகு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த தான் செட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3rd மந்த் எண்டில் கொடுப்பாங்க. 4th மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவங்க சொல்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2000 ரூபீஸ் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க 4th மந்த் எண்டில். 5th மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போயே வந்து 2000 வர்த் உள்ள கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது 3rd மந்தில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களே, அதே கிஃப்ட் பாக்ஸ் வந்து 5th மந்த் எண்டுலேயுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான். அதுவும் நீங்கள் கவர்மெண்ட்டில் டெலிவரி பார்த்துருக்கணும். கவர்மெண்ட்டில் GH டெலிவரி பார்த்துருந்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு 4000 ரூபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பாப்பாவுக்கு 3rd மந்த் வந்து வேக்சினேஷன் போட போவீங்க, அதாவது தடுப்பூசி போட போவீங்க. அப்போ போயிருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து 4000 ரூபீஸ் வந்து க்ரெடிட் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, 9th மந்த் வேக்சினேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து 2000 ரூபீஸ் க்ரெடிட் ஆகும். இப்படி தான் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்துருந்தா உங்களுக்கு 18,000 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும். நீங்கள் ப்ரைவேட்டில் இன்கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 வர்த் வரும். 8000 எப்படி வரும்னா, உங்களுக்கு 2000
கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 4000 கேல்குலேட் ஆகிடுதா. ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து டோட்டலாக 6000 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th month எண்டில் நீங்கள் பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் அங்கே கவர்மெண்ட்டில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 2000 ருபீஸ் வரும். டோட்டலாக 8000 ருபீஸ் இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். இன்கேஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியா கிட்ட நர்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள் கார்டை காட்டி சொன்னாலுமே அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.